வணக்கம், குட் மார்னிங், வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ. எம்ஏஎஸ் ரெயின்மேனின் வினிய வணக்கம், காலை வணக்கங்கள். இன்றைய வானிலை நிகழ்வு 13 அக்டோபர் 2024. இன்று வானிலை அமைப்பு பார்க்கறோம் எப்படி இருக்கு. அரபிக்கடல் பகுதியில் நிலவக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் இலங்கைக்கு தென்கிழக்காக இருக்கக்கூடிய அந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி சற்று வலுப்பெற்று வருவதை நம்மளால் பார்க்க முடிகிறது. இதனால் ஏற்படக்கூடிய காற்றின் சங்கமம் மற்றும் காற்றின் உராய்வு காரணமாக இன்றும் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை அல்லது கனமழை வரலும் பதிவாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையத்தினுடைய செயற்கைக்கோள் புகைப்படத்தை பார்த்தோம்னாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிளியராக தெரியும். இந்த இதை பார்த்திங்கன்னா கிளியராக தெரியும். இந்த இலங்கைக்கு தென்கிழக்காக அடர்ந்த மேக குவியல்கள் இருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் WWB அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விண்ட் பஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பஸ்ட் அந்த இது கிளியராக தெரியும். அதன் காரணமாக இந்த சிஸ்டம் கொஞ்சம் வலுப்புறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த புகைப்படம் உணர்த்துவது என்ன அப்படின்னா, இந்த ஃபேஸ் 2 டு ஃபேஸ் 3 சொல்லக்கூடிய எம்ஜிஓனுடைய நகர்வு கிளியர் கட்டாக நம்மளுக்கு தெரியுது அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்றைய மழைய வாய்ப்புகள் உள்ள பகுதிகள், இன்றைய மழை வாய்ப்பை பொறுத்தவரையிலும் நாகர்கோவில், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, திருவனந்தபுரம், கொல்லம், ஆலப்புழா பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை அல்லது மிதமான மழை பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம், விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தேனி, திண்டுக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, கொங்கு மாவட்டங்களில் சேலம், ஈரோடு, கோவை, திருப்பூர் ஆகிய பகுதிகள், சேலம், நாமக்கல், கரூர் இந்த பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை, சில பகுதிகளில் பலத்த மழையும் இன்றும் பதிவாக வாய்ப்பு. குறிப்பாக இந்த திருச்சி, கரூர், நாமக்கல், மதுரை, திண்டுக்கல் பகுதிகளில் இன்றும் கனமழை, சில பகுதிகளில் பலத்த மழை இருக்கும். டெல்டா மாவட்டங்களில் நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை மற்றும் அரியலூர், பெரம்பலூர் மாவட்டம், விழுப்புரம், திருவண்ணாமலை, பாண்டிச்சேரி இந்த பகுதிகளில் பரவலாக மிதமானது முதல் கனமழை பதிவாகும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு பகுதிகளிலையும் இடைவெளியுடன் கூடிய லேசான அல்லது மிதமான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும். அதே நேரத்தில் நெல்லூர், பிரகாசம், குண்டூர், கிருஷ்ணா, வெஸ்ட் கோதாவரி ஆகிய பகுதிகளிலையும் பரவலாக இன்று மிதமானது முதல் கனமழை இருக்கும். சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மாலை இரவு நேரங்களில் மழை தொடங்கும். சில பகுதிகளில் விடியற்காலையில் மிதமானது முதல் கனமழையும் பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய அப்டேட். மீண்டும் அடுத்த ஒரு விஷயத்தை பொறுத்தவரையிலும் கனமழைக்கான வாய்ப்புகள் பொறுத்தவரையிலும் வரக்கூடிய 48 முதல் 72 மணி நேரம் மிகவும் முக்கியமாக இருக்கும். குறிப்பாக திங்கள், செவ்வாய் ஆகிய பகுதிகளில் கடலோர மாவட்டங்களில் கனமழை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இதுதான் இன்றைய வானிலை அப்டேட். மீண்டும் அடுத்த ஒரு வானிலை அறிக்கையை நாளை காலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய், சி யூ. அதுக்குள்ளே இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.